Hi friends, welcome to Drama Series. நம்ம இன்னைக்கு நாம பார்க்க போறது Royal Secret Agentல எபிசோட் நம்பர் 11 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கவர்னருக்கு புக் ரீட் பண்ண சொல்லி கொடுக்க வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட நேமை கேட்கும்போது ஹாங்லாங் அப்படினு சொல்றாங்க. அதுக்கு கவர்னரும் உன்னோட நேம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்ன புக் கொண்டு வந்திருக்க ரீட் பண்றதுக்குன்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு நாட்டை பத்தி தான் நான் சொல்ல போறேன்னு சொல்றாங்களா. அந்த நாட்டோட வரைபடம் அங்க இருக்குறதையும் பாக்குறாங்க. உங்களுக்கு அந்த நாட்டை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க அதோட வரைபடத்தையே வச்சிருக்கீங்களே அப்படினு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ கவர்னர் வந்து சரி ஓகே உனக்கு நல்லா என்ன பத்தி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீ ரீட் பண்ண ஆரம்பி அப்படினு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த கவர்னர் வந்து நம்ம ஹீரோயினோட கழுத்து மேலே கத்தி வச்சிட்டு நீ யாருன்னு சொல்லு, உன்னை யார் அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்லுன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்னை யாருமே அனுப்பல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு கவர்னர் இல்லவே இல்ல, உன்னை யாரும் அனுப்பி வச்சிருக்காங்க சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பயந்து போயிருக்காங்களா. அப்போ கவர்னர் வந்து வாழ ஓங்குறாங்க. அந்த டைம்ல வெளியில இருந்து காவலாளி என்னாச்சு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு கிட்ட படை தளபதி நம்ம ஹீரோவையும் அசிஸ்டன்ட் பாயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ படையில ஜாயின் பண்ணிக்க போறாங்க, அவங்க வில்லம்பு எய்றவங்களா வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே கவர்மெண்ட் ஆபீசர் வந்து அப்படியா நீ நல்லா பண்ணுவேன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ ஆ நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ கவர்மெண்ட் ஆபீசர் வந்து அப்படின்னா ஒரு டெஸ்ட் வச்சு பாத்துடலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோ கூட இனி ஒரு காவலர் போட்டி போடுறதுக்காக வந்திருக்காங்க. நடுவில் ஒரு பாத்திரம் நினைச்சு எதையோ ஒண்ணு கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கான மதுபானம் இருக்கும்ல அதுதான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் இப்ப குடிக்கிறதுக்காக போறாங்களா. அசிஸ்டன்ட் பாய் வந்து இல்ல இல்ல நீ குடிச்சா அப்படின்னா நீ உன்னோட கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டே, இந்த மாதிரி விபரீத விளையாட்டுக்கெல்லாம் நீ போயிடாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நான் முன் வச்ச கால எல்லாம் பின் வைக்க மாட்டேன், கண்டிப்பா நான் இதை பண்ணியே தீருவேன்னு அவங்களும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அம்ப ஏறாங்க. அசிஸ்டன்ட் பாய் போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கரெக்டா அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்ட் போகுது, தேர்ட் ரவுண்ட் போகுது, ஃபோர்த் ரவுண்ட் போகுது, போய்கிட்டே இருக்குது. லாஸ்டா ஹீரோ கிட்ட போட்டி போட்ட கவலாளி இருக்காங்களே அவங்களும் நம்ம ஹீரோவும் சியர்ஸ் சொல்லியே குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கூட போட்டி போட்ட காவலாளி அப்படியே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அப்போ ஒரு அம்ப எஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் வின் பண்ணாங்க, ஏ ஹீரோ ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போது நம்ம ஹீரோ அடுத்த அம்பையும் எடுக்கறாங்க. உடனே வேற எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் பாய் சொல்றாங்க நீ வின் பண்ணிட்ட அதனால இனி உனக்கு தேவை இல்ல அப்படினு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ வந்து இல்ல இது இன்னும் முடியல அப்படினு சொல்றாங்க. நம்ம அசிஸ்டன்ட் பாய் பயந்தே போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து அப்படியே அம்ப திருப்பி கவர்மெண்ட் ஆபீசர் முன்னாடி வைக்கறாங்க. கவர்மெண்ட் ஆபீசர் ஏய் விட்றாத விட்றாத விட்றாதன்னு பயந்து அந்த பக்கமா ஓடுறாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சிட்டே இந்த பக்கம் அவங்க ஓடுனா அந்த பக்கம் வைப்பாங்க, இந்த பக்கம் அவங்க ஓடுனா இந்த பக்கம் வைப்பாங்க, இந்த மாதிரி அவங்களையே குறி வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டக்குனு மேல பார்த்து அடிச்சுட்டு கீழே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்ப கவர்மெண்ட் ஆபீசர் சொல்றாங்க அவனை பிடிச்சு ஜெயில போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாங்க. அப்ப அசிஸ்டன்ட் பாய் வந்து இல்ல இல்ல தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு புறா வந்து கீழே விழும். நம்ம ஹீரோ லாஸ்டா அம்பு எஞ்சிருப்பாங்கல்ல அது அந்த புறாவை தான் அடிச்சிருக்கும். கவர்மெண்ட் ஆபீசர் வந்து அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் பாய் வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த நேரத்துல ஒரு காமெடி பண்றாங்க, எல்லாருக்கும் பாய் பாய் நினைக்கிறாங்க. அதுக்கு செய்யக்கூடிய கிராமம்
சம்பவம் தான் அந்த மண்பாண்டத்துல இருக்கக்கூடிய சிம்பலை பார்த்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னு ஹீரோட தம்பியை கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாருமே மண்பாண்டம் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஊரோட பெரியவர் ஒருத்தவங்களை பார்த்து சுனேனா சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அந்த பெரியவரை வந்து சுனேனா நீ தானா, நீ உயிரோடு இருக்கியா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீ இறந்துருப்பேன் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுனேனா நான் உயிரோடு தான் இருக்கேன், அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு ஹீரோட தம்பியை கை காமிக்கிறாங்க. சரி ஓகே வாங்க உள்ள போய் பேசலான்னு சுனேனாவையும் ஹீரோட தம்பியை உள்ள கூட்டிட்டு போறாங்க. சுனேனா கிட்ட ஹீரோட தம்பி என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்கும் போது வேட்டையாடுறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, நீ என்கிட்டயே போய் சொல்ற பாத்தியா அப்படின்னு ஹீரோட தம்பி கிட்ட, நீ என்ன பண்ற நீயே சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி, நான் ஒரு ராபரி பண்றவே, ஆனா இப்ப புதுசா வாழணும்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பெரியவர் வந்து ஒரு கொள்ளக்காரன இந்த கிராமத்துக்கு நீ கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சுனேனாவை திட்ட போறாங்களா. அப்போ ஹீரோட தம்பி சொல்றாங்க, நான் கொள்ளக்காரன் எல்லாம் கிடையாது, இனி நான் புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிளீஸ் என்ன கிராமத்துல இருக்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரியவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அசிஸ்டன்ட் பாய் ஹீரோ கொண்டு வந்து வீட்டுல போடுறாங்க. ஹீரோயின் பாத்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோ குடிக்கிறது வரைக்கும் பாத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் பாய் திட்டுறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் பாய் சொல்றாங்க, நான் ஒண்ணு யாரையும் குடிக்க விடல, கவர்மெண்ட் ஆபீஸ்ல குடிக்க வச்சு அம்பு எய்ய வச்சுட்டு இருந்தாங்க, அதனாலதான் இவர் இப்படி குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் பாய் வந்து நான் இவருக்கு போதை தெளிகிறதுக்காக ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின், ஏ ஒரு பொண்ணு கிட்ட குடிகாரவங்களை இப்படி விட்டுட்டு போவியா, நீ எஸ்கேப் ஆக பாக்குறியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் பாய், சரி ஓகே ஓகே நான் போகல, தண்ணியாவது எடுத்துட்டு வரேன், தண்ணி எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பக்கத்துல இருக்காங்க. ஹீரோ ஹீரோ அப்படின்னு எழுப்புறாங்களா. அப்ப ஹீரோ எழுந்திருச்சு பார்த்துட்டு, டயன் நீயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே, என்னோட லைஃப்ல எல்லாருமே என்னை விட்டு உடனே உடனே போய்கிட்டு இருக்காங்க, நான் யார் மேல எல்லாம் பாசம் வைக்கிறேனோ எல்லாருமே என்னை விட்டு போயிட்டு இருக்காங்க, நீயாவது கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. போதையில தான் கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே ஃபீல் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் உன்னோட லைஃப்ல நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா சுனேனா கிராமத்துல நிம்மதியா இருந்துட்டு இருப்பாங்க. இதை தள்ளி இருந்து நம்ம ஹீரோட தம்பி பாக்குறாங்க. ஹீரோட தம்பி கூட இருக்கிறவங்க, பாத்தீங்களா நாங்க உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு கோழிய காமிப்பாங்க. அந்த கோழி என்னன்னா டக்குனு பறந்து போயிடும். அதை பார்த்து சுனேனா கூட இருக்கவங்க எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிப்பாங்களா. இதையுமே ஹீரோட தம்பி பார்த்துட்டு, இந்த அளவு அவ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையா, இவ எவ்வளவு அழகா சிரிக்கிறா அப்படின்னு மெய்மறந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சுனேனா நம்ம ஹீரோட தம்பியுமே பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோட தம்பி இப்ப சுனேனாவை அப்படியே கண்ணசிக்காம பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஊரோட பெரியவர் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோட தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அரிசியோட விலை கூடினதுனால இங்க யாருமே அரிசி சாப்பிட முடியாம வயிற்று பசியோட தான் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த கோழி நீங்க வேட்டையாடி கொண்டதுனால எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட முடியுது, அவங்களுக்கு பசி தீர சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோட தம்பி, இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போறாங்க. அப்ப சுனேனா வந்து ஹீரோட தம்பி கிட்ட கேக்குறாங்க, ஒன்னாலதான் இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, உனக்கு இந்த கிராமம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி, எனக்கு பிடிச்சிருக்கு வெளியில போயிட்டு ஹீரோ போனதுக்கு அப்புறம் கவர்னர் ஆபீஸ்க்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு கவர்னருக்கு புக் படிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, யாரோ வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அம்பை எடுத்து குறி வைக்கிறாங்களா. அப்ப படைத்தளபதி வந்துட்டு, அம்ப கீழவை கீழவை, அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், நீங்க இப்ப வெளியில வரலாம் அப்படின்னு ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க. வர்றவங்க படைத்தளபதி கிட்ட, நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. படைத்தளபதியும், ஆமா எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்னு அரிசியை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் பாய் சொல்றாங்க, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அரிசியை புத்தாக்கு கொண்டு போறதா தானே சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இவனுக்கு விக்கிறாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாங்க, இத பாக்கும்போது கவர்னருக்கு தெரியாம இவங்க ஏதோ பித்தலாட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, நம்ம இத என்ன அப்படின்னு விசாரிக்கலாம், இப்போதைக்கு பொறுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா கவர்னர், நம்ம ஹீரோயின் கிட்ட கதை முடிஞ்சிருச்சு இல்ல, நல்லா இருந்துச்சு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமா முடிஞ்சிருச்சு, நீங்க கவர்னர் ஜாப்ல இருக்கீங்கல்ல, இதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கவர்னர் சொல்றாங்க,
எதை நினைச்சு என்ன பெருமைப்பட பவர் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு, அதனால என்ன பிரயோஜனம், நான் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன் ஸ்கின் டிசீஸ்னால அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது, நான் அதை சொல்லவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கவர்னரும் சரி ஓகே சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மன்னன் இருந்தா அந்த மன்னனுக்கு ஒரு பையன் அழகாவும் அறிவாவும் இருந்ததுனால அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அரசவையில தான் பக்கத்திலேயே வச்சிருந்தாங்க. இதை பாக்குற அரசரோட பையனுக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. அவே அடுத்த அரசனா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால தன்னோட அப்பாவையே கொலை பண்ணி அரசரா மாறினான். ஆனா தன்னோட அப்பாவை கொலை பண்ணதை இந்த அழகான பையன் பார்த்துட்டான் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால ஊரை விட்டு தள்ளி தூரமா ஒரு கவர்னர் பொசிஷன் கொடுத்து அனுப்பி வச்சுட்டான். அந்த பையனும் சரி ஓகே அப்படின்னு கிளம்பி போயிட்டான். மன்னனை கொலை பண்ண விஷயத்த பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிட்டான். இதனால தண்ணி குடிக்க ஒரு இடத்துல குட்டையில இறங்கி குடிக்க போகும்போது அதுல அவரோட முகத்தை அவனே பாக்குறான். அந்த முகம் வந்து அழகான முகம் வந்து அகோரமான முகமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே கவர்னர் ஏன் அழகான பையனோட முகம் அகோரமா மாறிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அவன் உண்மையை மறைச்சான்ல, அரசரை கொண்டு அரசனோட பையன் தான் அரசனானா அப்படின்றது இவனுக்கு தெரியும். ஆனாலும் அதை மறைச்சதுனால தாங்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணம் வந்து அவனோட பேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே கவர்னருக்கு கோபம் வருது, நீ நிஜமாவே சொல்லு நீ யாருன்னு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த கதையில இருந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இதே மாதிரிதான் இளவரசரும் இறந்து போனாங்க, இளவரசரோட கொலையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அவங்க தற்கொலை பண்ணிக்கல அப்படின்றது எனக்கு தெரியும், நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனேயே இந்த கவர்னருக்கு கோபம் வந்துருது, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறமா வெளியில இறங்கி வந்து இவளை பிடிச்சு ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வர்றவங்க தர தரன் நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் கவர்னர் உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ இப்போ ஊருக்கு வந்தாச்சு, அரிசி எல்லாம் கொடுத்தாச்சுல, திரும்பி வந்துட்டாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து படைத்தளபதி கிட்ட சொல்றாங்க, நீங்க எங்க போயிருந்தீங்க, புக் ரைட் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தால அவ நம்ம கவர்னர் கிட்ட என்னவோ பேசியிருக்கா. கவர்னர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட படைத்தளபதி வந்து ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் பாயும் சரி ஓகே அப்படின்னு கிளம்ப போகும்போது ஹீரோ அசிஸ்டன்ட் பாய் கிட்ட சொல்றாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்றத நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், அதனால கவர்னர் கிட்ட உண்மையை சொல்லணும், அதனால நானே ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு என்னையே அறிமுகப்படுத்திக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்களா, அதனால நீ ஹீரோயினை கூட்டிட்டு வந்துரு, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அசிஸ்டன்ட் பாயும் சரி ஓகே அப்படின்னு கிளம்ப போகும்போது அங்க காவலாளிகள் ஹீரோயினை கூட்டிட்டு வரத பாக்குறாங்க. அங்க பாருங்க டயன் அண்ணா வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்குறாங்களா. நம்ம ஹீரோ பாத்துட்டு இவ்வளவு எதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, ஒருவேளை அந்த புக் ரைடர்னு சொன்னாங்கல்ல அது இவதானும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் பாய் கிட்ட இனி எனக்கு டைம் இல்ல, நான் இப்பவே போயிட்டு நான் தான் ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுறேன், நீ போயிட்டு கவர்மெண்டோட போலீஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு அசிஸ்டன்ட் பாய அனுப்பி வைக்கிறாங்க. இங்க கட் பண்ணா கவர்னர் கிட்ட அந்த கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்க, அந்த பொண்ணை நாங்க கொண்டு போயிட்டு ஜெயில அடைச்சிட்டோம், அது மட்டும் இல்லாம அரிசியை கொண்டு போனவங்க புத்தா டெம்பிள்ல கொடுத்துட்டாங்களாம், நல்லபடியா போயிடுச்சு, அதனால உங்களோட உடம்பும் சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கவர்னர் ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க, அதாவது இவ்வளவு நாளும் இளவரசர் தானே தன்னை குத்திக்கிட்டு தற்கொலை பண்ண மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இந்த கவர்னர் யோசிக்கும் போது இளவரசரை யாரோ ஒரு ஆள் குத்தி கொலை பண்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப உண்மை என்ன அப்படின்றது நமக்கு பொறுத்திருந்துதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்ப கவர்னர் ஆபீசர் வந்து கவர்னர் கிட்ட கவர்னர் கவர்னர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா, உடனே கவர்னருக்கு எரிச்சல் ஆயிடுது, ஏன்னா அவங்க வேற ஒரு விஷயத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கத்தி விட்டுடுறாங்க. கவர்மெண்ட் ஆபீசரும் வெளியில கவர்னரை திட்டிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்களா, டக்குனு நம்ம ஹீரோ இவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆபீசர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. நம்ம ஹீரோ இப்ப கவர்னரோட ரூம் திறந்து இந்த கவர்மெண்ட் ஆபீசரை உள்ள தள்ளி விடுறாங்க. கவர்னர் அதை பார்த்தோடனே இங்க என்ன நடக்குது நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இந்த கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காரு, இவரு உங்களை ஏமாத்திட்டு இருக்காரு, புத்தா டெம்பிள்க்கு அரிசி கொண்டு போறோம் அப்படின்ற பேர்ல இவங்க அரிசியை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கவர்னருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நானா, நான் தான் ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்களா. இதை கேட்ட உடனே கவர்னருக்கும் ஷாக் ஆகுது, கவர்மெண்ட் ஆபீசருக்கும் ஷாக் ஆகுது. இங்க கட் பண்ணா அசிஸ்டன்ட் பாய் யாரையோ பார்த்து ஒளியிறாங்க. யாரை பார்த்து ஒளியிறாங்க தெரியுமா, வில்லனோட பையனை பார்த்து தான். வில்லனோட பையன் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறதுக்காக இங்க வந்திருக்காங்க, ஏன்னா மன்னர் ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல ஹீரோவையும் கூட போன அந்த பொண்ணையும் உடனே கொண்டு வந்து சம்மன் பண்ணணும் அப்படின்னு, அதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் பாய் வந்து இவன் எதுக்காக இந்த ஊர் வந்திருக்கான்னு தெரியலையே, இதை ஹீரோ கிட்ட சொல்லணுமே அப்படின்னு கிளம்ப போகும்போது அங்க சோய் வந்து அசிஸ்டன்ட் பாய் இழுத்துடுறாங்க. சோய் சொல்றாங்க, ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் எங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க கட் படை தளபதியையும் கவர்னர் கூப்பிட்டு விட்டு இங்க என்ன நடக்குது
எல்லாரும் என்ன ஏமாத்திட்டா இருக்கீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு படைத்தளபதி வந்து எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்களா. கவர்னருக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு, நீங்க எல்லாரும் புத்தா டெம்பிள்க்கு அரிசியை கொண்டு போறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அது மட்டும் கிடையாது, பாவப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து அரிசியை பிடுங்கி கொண்டு போய் புத்தா டெம்பிள்க்கு கொண்டு போறேன்ற பேர்ல வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கவர்னருக்கு இன்னும் கோபம் வருது. இப்போ நம்மளோட ஹீரோ சொல்றாங்க, இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் கிட்ட சொல்றாங்க. காவலாளிகள் அப்படியே நின்றுட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ, நான் தான் ராயல் சீக்ரெட் ஏஜென்ட், உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க உள்ள யாரு வராங்க, வில்லனோட பையன் இருக்கா, அவன் தான் வரான். ராயல் சீக்ரெட் ஏஜென்ட், நீங்க தான் இருக்கீங்களா, உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ராயல் சீக்ரெட் ஏஜென்ட், அதாவது நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோ உடனே கூட்டிட்டு போயிட்டு மண்டியிட வைக்கிறாங்க. ஹீரோ கிட்ட நீ தான் கிரிமினல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன கிரிமினல் சொல்றியா என்ன அப்படின்னு கேட்கும் போது அவங்க மன்னனோட ஆர்டரை படிக்கிறாங்க. அதுல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, கிரிமினல் ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் வந்து தான் கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் இளவரசருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனால உடனேயே ராயல் சீக்ரெட் ஏஜென்டையும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்து அரசவையில ஒப்படைக்கணும்னு எழுதி இருக்கும். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, அந்த பொண்ணு எங்க அப்படின்னு. இங்க கட் பண்ணா வெளியில நிக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பாய்க்கு சோய் நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ரூம்ல இருந்து இளவரசரோட பொம்மை எடுத்த விஷயத்தையும் சொல்றாங்க. இங்க கட் பண்ணா உள்ள வந்து நம்ம ஹீரோயின கொண்டு வந்து விடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ யாரு, உனக்கும் இளவரசருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வில்லனோட பையன் விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கும் இளவரசருக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. அந்த ஓக்ரா, அதாவது அந்த பொம்மை கிடைச்சதுல, அது மாதிரி 100 டஜன் என்கிட்ட இருந்துச்சு. என்கிட்ட நிறைய இளவரசர்கள் கொண்டு வந்து தந்திருக்காங்க. ஏன்னா நான் அந்த புறத்துல இருக்கும் போது நீ கூட என்கிட்ட வந்திருக்கே, நீ கூட ஒரு பொம்மை எனக்கு கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த வில்லனோட பையனால எதுவுமே சொல்ல முடியல, அமைதியா இருக்கான். அப்போ கவர்னர் சொல்றாங்க, உனக்கும் இளவரசருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எனக்கிட்ட புக் ரீட் பண்ண காமிக்கும் போது நீ இளவரசர் பத்தி என்கிட்ட பேசினல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இளவரசர் பத்தி எல்லாருக்குமே தெரியும், யார் வேணாலும் இந்த கொஸ்டினை கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வில்லனோட பையன் சொல்றான், அதெல்லாம் முடியாது. சரி ஓகே, ராயல் சீக்ரெட் ஏஜென்ட், அதாவது நம்ம ஹீரோ கிட்ட, நீ வந்து ஹீரோயினை பத்தின உண்மைகளை என்கிட்ட சொல்லிட்ட அப்படின்னா ஒன்னா இந்த கேஸ்ல இருந்து விடுதலை செஞ்சிடுறேன், நீ வந்து ராயல் சீக்ரெட் ஏஜென்டாவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, இல்ல, அவ வந்து என்னோட பேச்ச கேட்டுதான் இளவரசரோட மரணத்துல இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தா, அவளுக்கு நான் தான் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வில்லனோட பையன் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. இங்க கட் பண்ணா கவர்னர் கிட்ட நம்ம வில்லனோட பையன் வந்து சொல்றான், நான் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறேன், ஆனா ஹீரோயினை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு. கவர்னரும் ஹீரோவை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் போது, இளவரசருக்கு என்ன நடந்துச்சு அதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ஜெயிலில் போறதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காக அந்த மாதிரி போய் சொன்ன, நீ தான் எனக்கு ஆர்டர் போட்ட, நீ எதுக்காக சொன்ன, நானே இப்பவே போயிட்டு எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்றேன், நீ அதுக்கு சம்பந்தப்படல அப்படின்னு சொல்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ போய் உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா என்ன விடுதலை பண்ணிடுவாங்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம, நீ எனக்கு சொந்தமானவ, எனக்கு சொந்தமான ஒரு பொருளை நான் தானே பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஆடு பாப்பாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாங்க, ஆமா, ராயல் சீக்ரெட் ஏஜென்ட்க்கு நீ சர்வந்தா வந்திருக்க, அதனால நான் தானே உன்ன பத்திரமா பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப சிரிச்சு படைத்தளபதிக்கும் ஒரு ஆர்டர் போடுறாங்க, புத்தாக்கு கொண்டு போகக்கூடிய அரிசியை கண்டிப்பா கொண்டு போகணும், அதனால எப்படியாவது அந்த அரிசியை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆபீசரும் படைத்தளபதியும் நடந்து போயிட்டு இருக்கும் போது படைத்தளபதி அரிசிக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஆபீசர் சொல்றாங்க, மக்கள் கிட்ட இருந்து வாங்க வேண்டியதான், வேற என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. கவர்னர் நம்ம ஹீரோயினை ஜெயில போய் பார்த்து நாளைக்கு காலையில கண்டிப்பா அவனோட தலை ரெண்டாக்கப்படும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின், கவர்னர் கிட்ட உன்னோட ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குல்ல, இது புத்தருக்கு நீ அரிசி கொடுக்கறதுனால சரியாயிடும் நினைச்சியா, உன்னோட கெட்ட எண்ணத்தை நீ தூக்கி எறியணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் புத்தர் உன்னோட அரிசி படையில ஏத்துப்பாங்க, இல்லனா அவங்க உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கவர்னருக்கு கோவம் வருது. உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நாளைக்கு காலையில உன்னோட கழுத்துல கத்தி இருக்கும் பாத்தியா, அப்ப நீ இது மாதிரி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப படைத்தளபதியும் கவர்னர் ஆபீசரும் போயிட்டு மக்களோட அரிசியை பிடுங்கிட்டு போறாங்க. எந்த இடத்துலனா சுனைனா இருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துலதான் அந்த மக்களை அடிக்க போறாங்களா காவலர்கள். நம்ம ஹீரோட தம்பி வந்து நின்றுட்டு அடிய வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா
உங்களுக்கு என்ன தேவையானதோ அதை எடுத்துட்டீங்கல்ல இங்க வந்து கிளம்புங்க அப்படினு சொல்றாங்க காவலாளிகளும் கிளம்பறாங்க அந்த டைம்ல அந்த பெரியவர் இருக்காருல்ல இந்த கிராமத்தோட பெரியவர் அவரு போயிட்டு படைத்தளபதி கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரிலாம் நீங்க எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நாங்க அரிசி நிறைய தந்துட்டோம் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்க கவர்னர் கிட்ட இப்பவே போயிட்டு ரிப்போர்ட் பண்ண போறோம் அப்படினு சொல்றாங்களா உடனே படைத்தளபதி அந்த பெரியவரை ஒரு அடி அடிக்குறாங்க அந்த பெரியவர் அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறாங்க இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோவை வில்லனோட பையன் கூட்டிட்டு போறான்ல இளவரசர் எங்க இறந்தாங்களோ அதே பள்ளத்தாக்குல ஹீரோவை நிக்க வைக்கிறாங்க அதுக்கு அப்புறமா பிளாக் ஹெட் அங்க வரான் அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து நீங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேக்குறாங்களா அப்போ வில்லனோட பையன் வந்து நீ இவ்ளோ லேட்டா வந்திருக்க அப்படி சொல்லி கேக்குறாங்க அப்போ நம்ம ஹீரோ கேக்குறாங்க வில்லனோட பையன் கிட்ட உனக்கு இவனை தெரியுமா அப்படினா அந்த கோல்ட் எடுத்தாங்கல அந்த கோகையோட ஓனர் நீதானா அப்படினு கேக்குறாங்க அதுக்கு வில்லனோட பையன் சிரிச்சிட்டே சொல்றான் ஆமா உன்னால தான் எங்களுக்கு நிறைய நஷ்டம் வந்துச்சு அப்படினு அதுக்கு அப்புறமா பிளாக் ஹெட் கிட்ட நான் ஹீரோவை இங்கேயே விட்டுட்டு போறேன் நீ ஹீரோவை இளவரசரை எப்படி கொன்னியோ அதே மாதிரி கொன்னுரு அப்படினு சொல்லிட்டு நான் மன்னன் கிட்ட போயிட்டு ஹீரோவை கூட்டிட்டு வரக்கூடிய வழியிலேயே அவன் பண்ணின தப்புக்காக அவனே அவனை குத்திக்கிட்டு இறந்து போயிட்டான் தற்கொலை பண்ணிட்டான் அப்படினு சொல்லிடுறேன் கிளம்புறேன் அப்படினு சொல்லிட்டு கிளம்புறான் இப்போ பிளாக் ஹெட் நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு உன்னை கொல்லறதுக்காக அப்படினு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் பாயும் சோயும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க மறைஞ்சு நின்னு என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க ஹீரோ பிளாக் ஹெட் கிட்ட சொல்றாங்க எனக்கு இப்ப இளவரசரோட உண்மை தெரியும் அப்படின்றதுனால என்ன கொல்ல சொன்னாங்க அதுக்கு அப்புறமா அந்த கவர்னரையும் கொல்ல சொல்லி உன்கிட்ட இப்ப ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கு அப்புறமா உன்னை கொல்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்களா இப்ப பிளாக் ஹெட் நம்ம ஹீரோ போட்டு அடி அடின்னு அடைச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ வந்து அந்த பக்கம் நிக்க கூடிய நம்ம அசிஸ்டன்ட் பாயையும் சோயையும் பாத்துட்டாங்க அதனால தைரியமா ஃபைட் பண்ண ரெடியாயி நிக்கிறாங்க நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கதை பாத்துட்டு இருக்க கூடிய அசிஸ்டன்ட் பாய்க்கு பொறுக்க முடியல அதனால ஓடி வந்து ஹீரோ விடுங்க ஹீரோ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்ட ஸ்டார்ட் பண்றாங்க ஃபைட் முடியுது அந்த பிளாக் ஹெட் தப்பிச்சு ஓடி போயிடுறான் இப்ப சோய் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம ஹீரோ வந்து இப்பவே நம்ம ஹீரோயினை காப்பாத்த போகணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கவர்னர் ஒரு புத்தா ஸ்டாச்சுக்குள்ள இருந்து ஒரு பேப்பரை எடுக்கிறாங்க அந்த பேப்பர் என்ன பேப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளவரசரை குத்தி கொலை பண்ணிருப்பாங்கல்ல அத நைட் இந்த கவர்னர் போய் பார்க்க போயிருப்பாங்க அப்போ அங்க இருந்த ஒரு பேப்பரை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பேப்பர்ல எழுதியிருக்க கூடிய விஷயத்தை ரீட் பண்ணி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க மன்னனுக்கு எதிராக ஒரு படையையே வில்லன் திரட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அதுல எழுதி இருக்கும் அதை தான் இவங்க பயந்து போய் எடுத்துட்டு வந்து ஒழிச்சு வச்சிருப்பாங்க இப்போ அந்த புத்தா ஸ்டாச்சுக்குள்ளேயே மறுபடியும் அந்த லெட்டரை போட்டுட்டு அதை அடைச்சு ஒரு பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறாங்க எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ சொல்றாங்க அசிஸ்டன்ட் பாய் கிட்ட நீ சோய் கூட ஊருக்கு போயிரு ஏற்கனவே உன்னோட லைஃப நீ நிறைய ரிஸ்க்ல விட்டுட்ட அதனால இனி நான் தனியா போய்க்கிறேன் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அசிஸ்டன்ட் பாய் வந்து நான் கண்டிப்பா போக மாட்டேன் வாழ்நாள் ஃபுல்லா உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்களா சோய் கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் போது சொல்றாங்க நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு இங்க சீன் கட் ஆகுது கவர்னர் புத்தா ஸ்டாச்சு ஒரு டப்பாக்குள்ள அடைச்சு அதை கவர்னர் ஆபீசர் கிட்ட கொடுத்து புத்தா டெம்பிளுக்கு கொண்டு போய் இதையும் வச்சிருங்க அரிசி கூடவே இதையும் அங்கேயே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க அதை வாங்கிட்டு கவர்மெண்ட் ஆபீசரும் போறாங்க இங்க சீன் கட் நம்ம ஹீரோ ஹீரோயினை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வானத்தை பாக்குறாங்க அசிஸ்டன்ட் பாய் இவன் எதுக்காக வானத்தை பாக்குறான் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து வானத்தை பாக்குறாங்களா நம்ம ஹீரோ சொல்றாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு வாங்க போலாம் அப்படின்னு போறாங்க அசிஸ்டன்ட் பாய் சோக்கிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.